வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். சிக்கன் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். 3 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். பிரிஞ்சி இலை மொக்கு எடுத்து வச்சுருக்கேன். பூ கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ரோஜா இதழ் எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு 1 ஸ்பூன். 3 டம்ளருக்கு வந்துட்டு 9 மிளகாய் போட்டால் நல்ல காரம் இருக்கும். நான் 7 போட்டிருக்கேன். காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்ன்ட்டு. இஞ்சி பூண்டு, பட்டை கிராம்பு, புதினா 1/2 கட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம், தக்காளி 4 எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் 2, தேவையான அளவு தண்ணி, உப்பு தேவையான அளவு. இந்த நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா குக்கரில் விட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. 4-5 விசிலே விடலாம். நல்லா வெந்ததுனா தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம பச்சை மிளகா அரைச்சிக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, சோம்பு, பட்டை கிராம்பு, புதினா இலை 1 கை மட்டும் வச்சுக்கோங்க தூவி விடுறதுக்கு. மீதி எல்லாம் போட்டு அரைச்சிடலாம். இந்த பேஸ்ட் போடும்போது நல்ல டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த ப்ராசஸ் பண்ணும்போது நம்ம அரிசி களைஞ்சி வச்சிடலாம். ரொம்ப ஊற வைக்கக்கூடாது அரிசியை. பாருங்கள், சிக்கன் வேக வச்சு எடுத்திருக்கேன். ஆயில் தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். புதினா இன்னும் கொஞ்சமாக வச்சுருக்கேன் மேலே தூவி விடுறதுக்காக. கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பேஸ்ட் ரெடியாக அரைச்சி வச்சுருக்கேன். அரிசியும் நல்லா கழுவிட்டு தண்ணி வடித்து வச்சுருக்கேன். ஜீரக சம்பா அரைச்சி எடுத்துக்கோங்க, நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு. பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். தக்காளி நான் 4 போட்டிருக்கேன், நீங்கள் ஒன்று கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறோம். ஆயில் காஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிரிஞ்சி எல்லாம் போட்டுக்கோங்க. அன்னாசி மொக்கு போட்டுக்கோங்க. பூவு, கொஞ்சம் ரோஜா இதழ், இதெல்லாம் ஆயிலே போட்டுக்கணும். இது பாருங்க, ஆயில் காஞ்சோடனே இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இது ஒரு 5-7 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இதுவும் அதே போல் நல்லா வணங்கிட்டு நல்லா மிங்கிளாகி வரணும். உப்பு வந்து 1 டம்ளருக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் உப்பு உங்களுக்கு தூக்கலை வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் வந்துட்டு புதினா அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது நல்ல தண்ணி சுண்டி நல்ல வணங்கி வரணும். இப்போ பாருங்கள், நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம சிக்கன் அள்ளி போட்டுட்டு தண்ணி அளந்து வச்சுக்க போகிறோம். நான் 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி வைக்க போகிறேன். இந்த தண்ணி சிக்கன் வெந்த தண்ணி, நம்ம அதை கணக்கில் சேர்த்துக்கணும். பாருங்கள், 6 டம்ளர் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சு வரும்பொழுது நம்ம தண்ணி வடித்து வச்சுருக்க அரிசியை இதில் சேர்த்துடலாம். இந்த ஜீரக சம்பா அரிசி நல்ல வாசமாக இருக்கும் உங்களுக்கு. சாதம் வேகும் போதே உங்களுக்கு நல்ல வாசனை கிடைக்கும். டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும். இப்போ இதை போட்டுட்டு ஒரு தடவை உப்பு காரம் பார்த்துக்கோங்க. காரம் கம்மியாக இருக்குன்னா கொஞ்சம் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நான் புதினா இலை சேர்க்குறேன், கொஞ்சம் மல்லி இலை சேர்க்குறேன். 1 விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு இதில் ஆயில் கம்மியாக இருக்கும். கலர்ஸ் நம்ம எதுவுமே சேர்க்கலை. மற்ற பிரியாணி சாப்பிட்றத விட நீங்கள் இது 2 கரண்டி சேர்த்து சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் சைட் டிஷ்க்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சிக்கன் குழம்பு தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தக்காளி தயிர் பச்சடி, தக்காளி பச்சடி அது மாதிரி பிடிச்சி சாப்பிட்றவங்க அதுவும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் கொஞ்சமாக சிக்கன் குழம்பு வச்சுருக்கேன். தண்ணியாட்டமாக வச்சுக்கிட்டோன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை இதே போல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.